ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி 4ல் ஷெரின் வந்து எலிமினேஷன் ரவுண்டில் மேங்கோ ஃபிர்னி செஞ்சு வின் பண்ணாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கால் கப் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம மாம்பழத்தை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படியும் அரைச்சி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப மாம்பழம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அரை மணி நேரம் ஆகிடுத்து, அரிசி ஊறியிருக்கும். இப்போ நம்ம அரிசியை வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு காய விடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் காஞ்சால் போதும் அரிசி. அதுக்கப்புறம் நம்ம தான் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைச்செடுக்கிறப்போ நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அரிசி அரைச்சாச்சு. இப்போ வந்து மாம்பழத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியும் மாம்பழமும் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, பால் மட்டும் சேர்த்துட்டு அது ஒரு 2 கொதி வந்ததுமே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பொடியை சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வரும், பால்கோவா மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பியூரியும் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் உங்கள் அளவுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மாம்பழம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. சர்க்கரை வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து சர்க்கரை ஆட் பண்ணணும். என்னோடய மாம்பழம் நல்லா இனிப்பாகவே இருந்துச்சு, அதனால் நான் சர்க்கரை 3 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். சர்க்கரை ஆட் பண்ணதுமே அது கொஞ்சம் தண்ணியாயிரும். உடனே வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இதை செட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்துட்டு நான் மாம்பழம் ஸ்லைசஸை கொஞ்சமாக அரைச்சி அந்த ஸ்லைசஸ்லாம் அங்கங்கே தெரிகிற மாதிரி அரைச்சி மேலே லேயர் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றப்போ இந்த ஸ்லைசஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது மேலே வந்து தீன் ஸ்லைசஸாக மாம்பழத்தை கட் பண்ணி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கூடவே வந்துட்டு உங்ககிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸை வந்து நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மேங்கோ ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வெயில் காலத்தில் மேங்கோ சீசன்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய குக்கர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.